யாருக்குமே தெரியாத ஒரு இடம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்கிட்ட இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் மியூசியம் தாங்க. இந்த மியூசியம் முழுக்கவே ராஜேந்திர சோழனை பற்றி தாங்க. குறிப்பாக இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாளிகை மேடையில் உள்ள அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்கள்லாம் இருக்குங்க. இது வந்து குறைந்த கட்டணத்தில் இந்த மியூசியத்தை நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போர்டு வச்சுருக்காங்க. நமக்கு ஒரு 5 ரூபா தான், பெரியவர் குழந்தைகளுக்கெல்லாம் 3 ரூபா தான். உள்ளே போனீங்கன்னா சோழர் காலத்து ஐம்பொன் சிலையிலேருந்து பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாங்க. குறிப்பாக சோழர் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட புத்தர் சிலைகள், அப்புறம் இந்த மாளிகை மேட்டை அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த செங்கற்கள், இது போன்ற நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குங்க. அது எல்லாத்தையுமே நான் சின்ன சின்னதாக எடுக்கிறேன். வீடியோ எடுக்கவோ அங்கே சின்ன காசு கொடுத்து தொகை கட்டணுங்க. குறிப்பாக ராஜராஜ சோழனோட ஓவியம் அங்கே ஒன்று இருந்தது. அதை நம்ம எடுத்து வீடியோவாக எடுத்து பதிவிட்ட போல பல பேர் வரவேற்று அதை பார்த்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, அரிய காட்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. அது அந்த மியூசியத்தில் தான் இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம் மியூசியத்தில் தான் இருக்குது. நீங்கள் போனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். மேலும் இந்த மியூசியம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா மண்பாண்ட பொருட்கள் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா சோழர்கள் சீனர்களோட வாணிபம் மேற்கொண்டதுக்கான பீங்கான் பொருட்கள்லாம் இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிதுங்க. அதற்கான குறிப்புகளும் இங்கே இருக்குங்க. மேலும் செம்பு நாணயங்கள், தங்க நாணயங்கள், அதுவுமே சோழர் காலத்து நாணயங்களை காட்சிக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த பொருட்கள்லாம் அந்த பீங்கான் பொருட்களுங்க, சீனரோட வாணிபம் மேற்கொண்டதுக்கான சான்று. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம்லாம் கடலாந்தர்ன்னு சொல்லுவாங்க. அப்போது கடலாக இருக்கும்போது அங்கே வாழ்ந்த நத்தைகள் அது போன்ற படிவங்கள்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததாக சொல்கிறாங்க. மேலும் கல்மரங்களும் இங்கே இருக்குங்க, இந்த மியூசியத்தில் இருக்குது. அதுவுமே நீங்கள் வந்தால் பார்க்கலாம். எக்கச்சக்கமான சோழர் காலத்து பொருட்கள், ராஜேந்திர சோழன் காலத்து பொருட்கள், அப்புறம் இந்த பகுதியில் அரியலூர் மாவட்ட பகுதியில் கிடைத்த அந்த பொருட்கள் எல்லாமே இங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது ராஜராஜ சோழனோட அந்த ஓவியம், அதற்கப்புறம் இந்த மாளிகை மேட்டு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்கள்லாம் இருக்குங்க. சோழர் காலத்து குறிப்புகளும் வச்சுருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது. குறைந்த கட்டணத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான மியூசியத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். கங்கை கொண்ட வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நன்றிங்க.